மூளையில் உருவாகிய கட்டிக்கு எந்தவிதமான சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் முடிவு என்னவாக இருக்கும்? பிரெயின் டியூமர் நம்மளோட பாதிப்பு என்ன கொடுக்க போகுது? இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா சர் சொன்ன மாதிரி கிரேடி. இப்போ கிரேடு 1 அப்படின்னா அந்த கட்டி வந்து பெருசு வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அது முக்கியமான இடத்துல இருந்தோம்னா இப்போ கண் பார்வை கரெக்டான நேரத்தில் நம்ம போகலன்னா அந்த கண் பார்வை போயிடுச்சுன்னா, ஸோ அப்புறம் நம்ம கண் பார்வை இழந்து வந்து நம்ம சர்ஜரி பண்ணாலும் கண்ணு திரும்ப வர, ஸோ லைஃப் லாங் அவங்க பிளைண்டாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னொன்று வந்து கிரேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் 4 டியூமர் ஒன்றுமே பண்ணாமல் விட்டா பொறுத்தவங்க கொண்டு வராங்க, சார் ஒரு 70 வயசாகிடுச்சு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா, எஸ் எதுவுமே பண்ணலைன்னா 2 மாதம். ஒரு கிரேட் 4 டியூமர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலன்னா 2 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம். ஸ்கேன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து என்ன மாதிரி கிரேடு, நல்ல கிரேட். ஸோ ஹை கிரேட் ஒரு 70 வயசுக்கு மேலே வராங்க, நிறைய கோமார்பிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி வில்லிங் இல்லை அப்படின்னா வி கவுன்சில் த ஃபேமிலி. ஸோ உங்களுடைய டார்ஜெட் என்ன, உங்களுடைய வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறத அவரோட கன்சிடரிங் அவரோட கோமார்பிட் இல்னஸ் பற்றி வி கவுன்சில் த ஃபேமிலி. சம் ஃபேமிலி என்னென்னா சார் என்னன்னு பரவாயில்ல சார் அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க, பிகாஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் அவர் ஃபேமிலி. அப்போ வந்து வி டேக் வி கோ த எக்ஸ்ட்ரா லெக் பண்ணுவோம். சம்டைம்ஸ் சில்ட்ரன் இப்போ நிறைய ஒரு போர் சொல்லணும் சார் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம் சார் பசங்களாம் பார்த்துக்க முடியாது, ஒரு கை காலம் எஸ்பெஷலி பொண்ணுங்க குழந்தைங்க ஒரு கை காலாமல் பேச்சு வராமல் ரொம்ப கஷ்டம் சார் ஆனால் நாங்கள் அக்ரெசிவாக பண்ண வேண்டாம் நாங்கள் அப்படி கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க. ஸோ வி சி ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஸோ நாட் ஓன்லி த டிசீஸ் வி சி த ஃபேமிலி கவுன்சிலிங் வாட் ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, பட் ஆஸ் அ டியூட்டி வி ஹாவ் டு டெல் இந்த மாதிரி கட்டி இது பண்ணால் நல்லா ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கக்கூடிய நடுநிலை இப்போ இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி அவங்களே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு ஐடியாவோடு தான் தே கம் டு அஸ் ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு கவுன்சில் தம் இன் த ரைட் வே ஸோ தட் தே கெட் த அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்.